हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणम् जय सद्गुरुनाथ महाराज की नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः भगवन् नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगींद्र देशिकेन्द्रम् उपास्महे श्रीकंठमिव भास्वन्तं शिवनाम परायणं श्रीधरं वेंकटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये भगवन्नाम बोधेन्द्र श्रीधरार्यात्म विग्रहं श्रीमद्वेंकटरामाख्य देशिकेन्द्रम् उपास्महे प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुख शौनक भीष्म दाल्भ्याने रुक्मांगदार्जुन वशिष्ठ विभीषणादीने पुण्यानि माने परम भागवतान् स्मरामि हरेर्नामेव नामेव
नामैव मम जीवनं कलौ नास्त्येव 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 गतिरन्यथा ध्यायन् कृते गजन्यज्ञैस्त्रेतायां द्वापरेऽर्चयन् यदाप्नोति तदाप्नोति कलौ संकीर्त्य केशवम् नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकल कल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् கலியுகத்துக்கு ஒரு தனி பெருமை. கலியுகத்தில் தான் நூற்றுக்கணக்கான மகான்கள் அவதாரம் செய்து பக்தியினுடைய பெருமையை லோகத்துக்கு காண்பிக்கிறார். சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிவிட்டாக்க ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் உண்டு அப்படின்னு தானே அர்த்தம் கொள்ளணும். ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பகவானுக்கு த்ரியுகன் அப்படின்னு பேர். த்ரியுகன் அப்படின்னு சொன்னாக்கு மூன்று யுகத்தில் தான் அவதாரம் அப்படின்னு அர்த்தம். நியாயமாக சதுர்யுகன் அப்படின்னு தானே பேர் வைக்கணும். த்ரியுகன் அப்படின்னு சொன்னால் மூன்று யுகத்தில் தான் அவதாரம். மூன்று யுகத்தில் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டாக்கு அது பாகவதத்தில் பிரஹ்லாதன் சொன்னால் சன்னஹா கலௌ ஏத் அபாவா த்ரியுகோத சத்துவம் அப்படின். கலியுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணுறாரா? எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் ராமாவதாரம் போல கிருஷ்ணாவதாரம் போல பிரத்யட்சமாக அவதாரம் பண்ணாமல் கலியுகத்தில் மகான்கள் ரூபத்தில் பகவானே அவதாரம் பண்ணுறார். அப்படி மகான்கள் ரூபத்தில் அவதாரம் பண்ணுறதுனால ஈஸ்வரன் ஈஸ்வரனாக அவதாரம் பண்ணுறதில்லை. ஆனால் எவ்வளவு மகான்கள் லோகத்தில் கலியில் அவதாரம் செய்கிறார்களோ எல்லா மகான்களுமே பகவானுடைய ரூபங்கள் தான் அப்படின்னு பிரஹ்லாதன் சொல்கிறான். ஆகையினாலே த்ரியுகன் அப்படிங்கிற நாமமும் சார்த்தமாகிறது. ஒரு யுகத்திலையும் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறதும் சார்த்தமாக ஆறுது. அதுதான் கலியுகத்துக்கு உள்ள பெருமை. இது ஒரு பெருமை. கலியுகத்துக்கு மற்றொரு பெருமை சொல்கிறார், கலேர் தோஷ நிதேராஜன்னு அஸ்தி ஹேகோ மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணசி முக்தபந்தா பரம் பிரஜேது. ரொம்ப தோஷம் உடையவாழ்கிட்ட கூட ஒரு குணம் இருக்கு. ரொம்ப தோஷம் உடையவா ரொம்ப குணம் உடையவாழ்கிட்ட கூட ஒரு தோஷம் இருக்கு. ரொம்ப குணம் உடையவா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனால் அவாழ்கிட்ட கூட ஒரு தோஷம் இருக்கும். அதை நம்ம கேர் பண்ணாமையே பழகணும். அது மாதிரி ரொம்ப தோஷம் உடையவாழ்கிட்ட கூட ஒரு குணம் இருக்கு. அது மாதிரி கலி ரொம்ப தோஷம் உடையது தான். கலின்னு சொன்னாலேயே பாபங்கள் நிறையா தான் நடக்கும். இருந்தாலும் கூட கலியில் கூட ஒரு மகத்தான குணம் இருக்கு. என்ன மகத்தான குணம் அப்படின்னு கேட்டாக்க நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற மகத்தான குணம் இருக்கு. அஸ்தி ஹேகோ மகான் குணஹா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யே முக்த பந்தகா பரம் பிரஜேது.
கீர்த்தனீயா சதா ஹரிஹி அப்படின்னார் சைதன்ய மகாபிரபு. எப்பொழுதும் சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னா, எப்பொழுதும் சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னா எந்த தேசத்திலையும் பண்ணலாம், எந்த காலத்திலையும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம். ஸ்திரீகள், புருஷால், குழந்தைகள் யாரும் பண்ணலாம். தேச கால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எப்பொழுதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டதுனால இந்த காலத்துல தான், அதாவது பகல்ல தான், இரவுல தான் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறது போல இந்த யுகத்துல தான், கிருத யுகத்துல தான் பண்ணணும், த்ரேதா யுகத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிறது போல ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நாம சங்கீர்த்தனத்து எந்த யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட கலியுகத்துல பண்ணியே ஆகணும். ஏன்னா கலியுகத்துல பாபங்கள் ஏராளமா போயிட்டதுனால மற்ற சாதனாந்தரங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட விதிப்படி செய்ய முடியாது. அதுக்கு எப்படி எப்படி என்னென்ன முறைகள் இருக்கோ அந்த முறைகள் பிரகாரம் விதிப்படி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். இப்ப நாம சங்கீர்த்தனம் மட்டும் விதிப்படி செய்ய முடியுமான்னா, விதியே இல்லைன்னுட்டா, இதுக்கு வந்து விதியே இல்லை அப்படின்னு ஒரு கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டாக்க, விதியே இல்லைன்னு கர்மாவே கிடையாதேன்னா அப்படி ஒண்ணுதான் நாம சங்கீர்த்தம். அதுக்கு வந்து கிழக்கு முகமா பார்த்து உக்காரணம், அது அதுக்கு வந்து மேற்கு முகமா உக்காரணம் அப்படின்னும், அதுக்கு வந்து இன்னார் தான் செய்யணும் அப்படின்னும், இந்த தேசத்துல தான் செய்யணும் அப்படின்னும், இந்த காலத்துல தான் செய்யணும் அப்படின்னும் எந்த விதமான விதியும் கிடையாது. அப்படிங்கிறதுனால எந்த தேசத்திலையும் யாரும் செய்யலாம், எந்த விதியும் கிடையாது அப்படின்னு வச்சாத்தான் கலியில இருக்கிறவாளுக்கு, கலியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுலபமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நினைச்சு மகர்ஷிகள் கீர்த்தனாதேவ கிருஷ்ணசி முக்த பந்த பரம் ரஜேத்து. கலியுகத்தினுடைய யுக தர்மம் நாம சங்கீர்த்தம் என்று கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனத்தை யுக தர்மம் அப்படின்னு வச்சார். அந்தந்த யுகத்துக்கு இந்தந்த தர்மம் யுக தர்மம் அப்படின்னு. தியாயன் கிருதை யஜன் யஜ்ஞை ஸ்த்ரேதாயாம் த்வாபரேர்ச்சயன்னே யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த ஸ்லோகம் விஷ்ணு புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல இருக்கு. புராண ஸ்லோகங்களை தானே சேகரிச்சு நம்ம சம்பிரதாயத்துல பிரிவாள்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் பிரகாரம் சொல்லிட்டு இருக்கிறோம் பஜனையில. விஷ்ணு புராணத்துல, விஷ்ணு புராணம் தான் 18 புராணத்துல முதல் புராணம். 18 புராணத்துல கடைசி புராணம் ஸ்ரீமத் பாகவதம். 18 புராணத்துல முதல் புராணம் விஷ்ணு புராணம். கலேர் தோஷ நிதே ராஜன்னு முதல்ல நான் சொன்னேனே ஒரு ஸ்லோகம், அது பாகவதம். தியாயங்கிருதே அப்படிங்கிற ஸ்லோகம் விஷ்ணு புராணம். முதல் புராணத்திலையும் நாம மகாத்மியத்தையே ஆரம்பிச்சு பாகவதத்திலையும் நாம மகாத்மியத்திலேயே முடிக்கிறார் வியாசாச்சாரியார். நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு பிராதான்யம் கொடுக்கிறார். தியாயன்னே கிருதே, கிருதயுகத்தினுடைய யுக தர்மம் தபஸ், த்ரேதாயுகத்தினுடைய யுக தர்மம் யாக யஜ்ஞாதி கிரியைகள், துவாபர யுகத்தினுடைய யுக தர்மம் பூஜை, கலியுகத்தினுடைய யுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அந்தந்த யுகத்துக்கு யுக தர்மம் என்று ஒன்று இருக்கு. அந்தந்த தர்மத்தை எந்த யுகத்திலையுமே பண்ணலாம். பொதுவா தர்மம் என்கின்றது பொதுவானது, கலியுகத்திலையும் தபஸ் பண்ணலாம்,
கிருதயுகத்திலையும் பஜனை பண்ணலாம். தர்மங்கிறது பொதுவானது, ஆனா கலியுகத்துல தபசு பண்ணக்கூடிய சக்தி இருந்தா தபசு பண்ணலாம், தபசு பண்றதுல ஆசை இருந்தா தபசு பண்ணலாம். அது மாதிரி கிருதயுகத்திலையும் நிறைய நாராயண நாமத்தை சொன்ன பிரகலாதனும் உண்டு, திரேதாயுகத்திலையும் ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயரும் உண்டு, துவாபர யுகத்திலையும் கோபிகா கீதம் பாடின கோபிகைகளும் உண்டு. அந்தந்த யுகத்திலையும் பஜனை பண்ணவாளை எடுத்து காட்டினேன், அந்தந்த யுகத்திலையும் பஜனை பண்ணவா உண்டு. அந்தந்த யுகத்திலேயே அவாவா பஜனை பண்ணிருக்கும் பொழுது கலியுகத்துல நம்ம சும்மா உட்காந்துருப்பாங்க. கலியுகத்துல பஜனை அப்படிங்கிறது விதிச்சது, கர்த்தவ்யம் நித்திய கர்மவது வியாசர் விதிச்சு சொல்றார். இது வந்து விதி, கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம் சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி, நித்திய கர்மவத்துன்னா சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் விதிக்கிற கலியுகத்துல அப்படிங்கும் பொழுது பொதுவா எந்த யுகத்துக்கு எது யுக தர்மமோ அந்த யுக தர்மத்தை அந்த யுகத்துல செய்யறது விசேஷம். இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும், கிருதயுகத்துல தபச சொல்லிட்டு திரேதாயுகத்துல யாகத்தை சொல்ற. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அந்தந்த யுகத்துல உள்ள ஜனங்களுக்கு அடுத்தடுத்த யுகத்துல வர வர அந்தந்த ஜனங்களுக்கு மனோபலமும் சரீர பலமும் குறைஞ்சுட்டே வருவான். கிருதயுகத்துல உள்ள ஜனங்களால தபசு பண்ண முடிஞ்சது. அப்புறம் திரேதாயுகம், திரேதாயுகத்துல உள்ள ஜனங்களால தபசு பண்ண முடியல, அவ்வளவு மனசு அடக்கக்கூடிய சக்தி இல்லை, அவ்வளவு சரீரத்துல பலமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததும் உடனே மகர்ஷிகள்லாம் பார்த்தா யாகத்தை பண்ணு, நிறைய யாகத்தை பண்ணு. யாகத்துல அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி மனசை நிறைய அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்மாக்கள் தான் அதிகம், கிரியைகள் அதிகம். அதனால ராஜச பிரவிற்த்தி நிறைய இருந்ததுனால நிறைய கர்மாக்களை பண்ணு, யாகத்தை பண்ணு அப்படின்னா. அப்புறம் துவாபர யுகம், துவாபர யுகத்துல உள்ள ஜனங்களால மனசுலையும் தைரியம் பெடுத்து மனோபலமும் பெடு, சரீர பலமும் பெடுத்து, யாகஜாதிகளும் பண்ற சக்தி பெடு. நிறைய மந்திர லோபம், திரவிய லோபம், கிரியாலோபம் முதலிய லோபங்கள்லாம் வர ஆரம்பிச்சு விடுத்து. அதை பார்த்ததும் உடனே மகர்ஷிகள்லாம் சொன்னா பூஜையாவது பண் அப்படின்னு சொல்லி பூஜையை விதிச்சா. பூஜையை விதிச்ச காலத்துல தான் இது மாதிரி ஏராளமான ஆலய நிர்மாணங்கள் கோவில்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது, உற்சவங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சா. அப்போ ஆலய வழிபாடுகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. முதல்ல எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்கிற நிலை, அப்புறம் அத்தகைய சக்தி இல்லாதனால இப்ப ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது. கோவில்கள்லாம் கட்டி பூஜை எல்லாம் பண்ணி மாசோத்சவம், நித்யோத்சவம், பட்சோத்சவம், பிரம்மோத்சவம் முதலியவைகள்லாம் வழி காமிச்சா மகர்ஷிகள். துவாபர யுகத்துல பூஜைன்னு வச்சா. அப்புறம் கலியுகம் வந்தது. கலியுகம் வந்தது இப்ப என்ன ஆச்சுன்னா, தபசு பண்ற சக்தியும் எடுத்து, யாகம் பண்றதுல ஒரு சிரத்தையும் எடுத்து, கோவில்கள்லாம் கோவிலுக்குன்னு போறதுல உள்ள ஒரு ஆசையும் எடுத்து, இன்னைக்கோ ஒரு நாள் கோவிலுக்கு போனாலும் அங்க இருக்கிறவாளை திட்ட ஆரம்பிச்சுட்டான். வாரத்துல ஒரு நாள் இன்னைக்காவது கோவிலுக்கு போவா, கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா பட்டாச்சாரிய திட்டுவா, இல்ல சில சமயம் சாமியையே திட்டுவா. இவ கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமியையே திட்டுவா, நான் வேண்டின்றேனே எனக்கு என்ன கொடுத்தது இந்த சாமி அப்படின்னு சாமியையே திட்டுவா. இல்ல கோவில்ல ஏராளமான கூட்டம் வருதேன்னா காமியார்த்திகளா வருவா. கோவில் இருக்கிற சுவாமி எல்லாம் அவளுக்கு என்னென்ன வேண்டின்றதோ வேண்டின்றத கொடுத்துட்டே இருந்ததுன்னா சாமிக்கெல்லாம் கூட்டம் வரும். அதனால சாமி எல்லாம் கூட்டத்தை தக்க வச்சுக்கணும்னா கொடுத்துட்டே இருக்கணும், சாமி எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா கொடுக்காம இருக்கணும். அவளுக்கு கொடுக்காம கொடுத்ததுன்னா கோவில் எல்லாம் பூட்டி ஆயிடும். இதுதான் மந்த பக்தி, ரொம்ப மந்தமான பக்தி அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. ஆத்துல இருக்கிற சுவாமிக்கு பூஜையே பண்ண மாட்டான். அவ அவ ஆத்துல அவ அப்பா அவ தாத்தா
அவள்லாம் பூஜை பண்ணிட்டு வந்த சுவாமி இருக்கும், அந்த சுவாமிக்கு பூஜையே பண்ண மாட்டா. இங்க ஏன் திருப்பதிக்கு ஓடுவா? ஏன் திருப்பதிக்கு ஓடுற அப்படின்னா ஏதோ வேண்டுதல் இருக்கு, அதுக்காக ஓடுவான். இவன் ஆத்துல இருந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா இல்லையே கஷ்டம் வந்திருக்காது, அந்த ரியலைசேஷன் இருக்காது. மகர்ஷிகள்லாம் பார்த்தா, ஓஹோ அப்போ தபசு பெடுத்து யாகம் பெடுத்து பூஜை பெடுத்து அப்படிங்கிறத பார்த்துட்டு கோவிந்தான்னாவது சொல்லு, திருநாமகீர்த்தனமாவது பண்ணு. திருநாமகீர்த்தனத்துல என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மனசடக்கி தியானம் பண்ணணும் அப்படிங்கறதும் இல்ல, சரீரத்துல ஒரு சிரமம் அப்படிங்கறதும் இல்ல, காலனா செலவு இல்ல. அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா ஏதாவது செலவாகுமே, அது மாதிரி காலனா செலவு இல்ல. ராமான்னு சொல்றதுக்கு என்ன செலவு இருக்கு? கிரியா விசேஷம் அப்படின்னு ஒண்ணும் இல்ல, அங்க ஓடணும் இங்க ஓடணுங்கிறதும் இல்ல, உட்கார்ந்துண்டு தர்பாசனம் போட்டுண்டு சாதனையா சொல்லணுங்கிறதும் இல்ல. சோஃபால சாஞ்சிண்டா ஐயா அபாடா அப்படி இப்படி சாஞ்சிக்கிறா இல்லையா? மகர்ஷிகள்லாம் சொன்னா அபாடான்னு சொல்லு, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அபாடாங்கிறதோட ராமான்னு ஒன்னையும் சேர்த்துக்கோ, அபாடா ராமா அபா ராமா அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கோ. ஏன்னா முதல்ல எடுத்ததுமே அப்பாவை விடுன்னா விடமாட்டான், அதனால எல்லாத்தோடையும் ராமாவை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டாக்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்பொழுதெல்லாம் இவனுடைய வாயில ராமநாமத்தை வரவழைக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் ராமநாமத்தை வாயில வரவழைச்சு சித்த சுத்திய வரவழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மனசை கிளீன் பண்ணிவிடலாம். மனச ராம நாமமே கிளீன் பண்ணிவிடுமா? மனசு ஒரு சாக்கடை, நாமா கிளீன் பண்ணிக்கணும்னா கிளீன் பண்ணிக்க முடியாதா? ஆனா அந்த ராமநாமத்தினுடைய பெருமை, அந்த ராமநாமமே கிளீன் பண்ணிவிடுங்கிறார் துளசிதாஸ் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். கலிமல பிரத்வம் சனம் சாவ்யம் ஸ்ரீமச்சம்பு முகேந்து சுந்தரவரே சம்சோதிதம் சர்வதா. கலிமல பிரத்வம்சம், கலியினுடைய பாபங்களே கலியினுடைய தோஷங்களே அந்த ராமநாமத்தை சொல்ல 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 ராமநாமமே நீக்கிவிடும், ஒருவனை பரம பவித்திரமா ஆக்கிவிடும் என்கின்றது திருநாமத்தினுடைய பெருமையாக இருக்கிறதுனால. ஏதா அப்னோதி ததா அப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு கவனிக்கணும், எதாப்னோதி ததாப்னோத்தின்னு சொல்றாரு பத்திரேலா வியாசாச்சாரியாள். அதுல ஒரு விசேஷம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, கிருதயுகத்துல தபசு பண்ணா எதா ஆப்னோதி என்ன கிடைக்குமோ, யாகம் பண்ணா என்ன கிடைக்குமோ, பூஜை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அந்த பலனை ராமான்னு சொல்லிட்டே தட்டின் போயிடுறான். அவன் வந்து தபசு பண்ணி படாத பாடு பட்டு அந்த பலனை அடைஞ்சிருப்பான், யாகம் பண்ணி படாத பாடு பட்டு அந்த பலனை அடைஞ்சிருப்பான், பூஜை பண்ணி படாத பாடு பட்டு அந்த பலனை அடைஞ்சிருப்பான். இவன் என்ன பண்ணான்னா ஜால்ராவை வச்சுட்டு, ஜால்ரால என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாளே, ஜால்ரால இவ்வளவு இருக்கான், ரெண்டு ஜால்ராக்குள்ள அவ்வளவு இருக்கான், வெறி ஜால்ரா அடிச்சா கிடைக்காது. ஜல்ராவில் ராம ராம ராம் இல்ல நாராயண நாராயண இல்ல விட்டல விட்டல அப்படிங்கிற நாமத்துல அவ்வளவு பெருமை இருக்கு, அந்த நாம சங்கீர்த்தனத்துல அவ்வளவு பெருமை இருக்கிறதுனால இந்த நாம சங்கீர்த்தனங்கிற சாதனை ஈஸியான சாதனை தான், கிடைக்கிற பலனும் அபரிமிதமான பலனை கொடுத்துடுறது அப்படிங்கிறாரு வியாசாச்சாரியார். வியாச வாக்கியம்னா அது புராண வாக்கியம், விஷ்ணு சகிருத் கீர்த்தயன்னே
मृत्यो मूर्ध्नि निधाय पाद कमलं मोक्षं परं प्राप्नुयात् व्यास प्रोक्त पुराणे मुख्ये चरितेषु येते अभवन्ने साक्षिणः व्याभः कश्चित् अजामिलस्य गणिकाच क्षत्रबन्धुर्द्विजका नानापाप समाकुलोऽपि विवशो विष्णु सकृत् कीर्तयन् श्री अन्नावनुडैय श्लोकमुक्कु நானா பாப சமாகுலோபி கலியில பாபங்கள் ஏராளமா நடக்கிறது லிஸ்ட் போட்டு எழுத முடியாது சித்திரகுப்தனே திருடாடுறானா சித்திரகுப்தன் அவ பாபத்துக்கு லிஸ்ட் எழுதுறான் அப்படின்னு புராணத்துலலாம் வேடிக்கையா சொல்லுவான் அவ குற்றவாளிகள் குற்றம் பண்ணிவிட்டா அப்படின்னு சொன்னா இன்னென்ன குற்றம் அப்படின்னு லிஸ்ட் எழுதி அந்தந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பாளாம் ஆனா தேவதைகள்லாம் லிஸ்ட் எழுத மாட்டார் தேவதைகள்லாம் திரிகால ஞானிகள் தேவதைகளுக்கெல்லாம் முக்காலமும் தெரியும் அவனுக்கு என்னென்னப்பா ஒரு கம்ப்யூட்டருக்கே தெரியுறது ஒரு கம்ப்யூட்டரே அதை ஃபீட் பண்ணி விட்டாக்க டக் 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 டக்னு மனசுல வச்சுக்கிறது மனசு இல்லாத கம்ப்யூட்டரே எல்லாத்தையும் வச்சுக்கிறது அப்படிங்கும் பொழுது தேவதைகளை பத்தி கேட்பானே தேவதைகள்லாம் லிஸ்ட்னு உட்காந்து எழுத மாட்டார் தேவதைகள்லாம் யாரார் எங்கெங்க என்னென்ன ஜீவன்கள் என்ன பாபம் பண்றதோ அந்தந்த பாபம் டக் டக் டக்னு அவ மனசுல தானே ஆயிடுமா அப்படி ஒரு சக்தியை ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறானா அப்படி ஒரு சக்தியை ஈஸ்வரன் கொடுத்துருக்கும் பொழுதே சித்திரகுப்தன் தள்ள அடிச்சுக்கிறானா ஏன் தள்ள அடிச்சுக்கிறான்னா பாகவதால் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாட்டு பாடினாங்கிறது மனசுல வச்சுட்டா தேவலை இந்த பாகவதால்லாம் அந்தந்த இடத்துல அயோத்தியா மண்டபத்துல அன்னைக்கு சீதா கல்யாணத்துல அந்த திவ்யநாமத்துல அதை பாடினா அங்க கிருஷ்ணகான சபால அந்த திவ்யநாமத்துல அதை பாடினா அங்க ராமேஸ்வரத்துல இங்க திவ்யநாமத்துல இதை பாடினா அப்படிங்கறதெல்லாம் மனசுல வந்தா தேவலை ஏன் பழப்பு பத்தியா இன்னைக்கு ஏன் பழப்பு இந்த பாபி அந்த இடத்துல அந்த பாபத்தை பண்ணான் இந்த பாபி இந்த இடத்துல இந்த பாபத்தை பண்ணான் அந்த இடத்துல அந்த பைலாப்பூர்ல அந்த பாபத்தை பண்ணான் மாம்பழத்துல இந்த பாபத்தை பண்ணான் தீநகர்ல அந்த பாபத்தை பண்ணான் அப்படிங்கறதுலாம் என் மனசுல டக் 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 டக்னு தெரியறது கரெக்டா அந்த பாபி நரகத்துக்கு வரைச்ச டக்குன்னு தெரியறது உடனே தண்டனையை கொடுக்க வேண்டியிருக்கு யம தர்மராஜா என்ன பாப்பா இவனுக்கு இந்த தண்டனை அவனுக்கு அந்த தண்டனை அவனுக்கு அந்த தண்டனை அதுதான் அவருடைய உத்தியோகமும் இப்படி என்ன இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப கலங்கி போய் ஏதோ தர்மராஜா அப்படிங்கிற ஒரு உத்தியோகத்துல போய் இருன்னு சொன்னார் யாருக்குமே அவாவாளுக்கு உத்தியோகத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி உத்தியோகம் எப்படி இருக்குன்னு தெரியாதா அதனால உத்தியோகத்தை ஏத்து நுடுவா உத்தியோகத்தை ஏத்து நுட்டு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் சேச்சே இந்த உத்தியோகம் இப்படி போல இருக்கு இந்த உத்தியோகத்துல போய் சீட்ல உட்காந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிருந்து சில பேருக்கு அவ இஷ்டப்பட்டபடி உத்தியோகம் கிடைச்சிடும் ஆனா பல பேருக்கு இஷ்டப்பட்டபடி உத்தியோகம் கிடைக்காதா ஆனா அதனால ரொம்ப பேர் லீவு போட்டு சத்தாகத்துக்கு ஓடி போயிடுவான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்தவர்க்கு ரொம்ப பேர் சத்தாகத்துல வந்து உட்காண்டிருப்ப என்ன சுவாமி இது சத்தாகத்திலேயே உட்காண்டிருக்களே அப்படின்னு கேட்டா உத்தியோகம் பிடிக்கலன்னா பாகவதம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறா இல்லையா தர்மராஜா கதையே அப்படிதானா தர்மராஜாவ முதல்ல ஈஸ்வரன் கூட்டார் சர்வேஸ்வரன் நீ உமக்கு வந்து தர்மராஜா உத்தியோகம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா ஏத்துனுட்டார் போய் சீட்ல உட்காந்துட்டார் உட்காந்துண்டா பாபிகளை பார்க்க வேண்டியிருக்கு இந்த பாபி வந்தா அவனுக்கு இந்த தண்டனை இந்த பாபி வந்தா இவனுக்கு இந்த தண்டனை இந்த பாபி வந்தா இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு பாபிக்கா தீர்ப்பு எழுதினா தண்டனையை கொடுத்துட்டே இருந்தா எவ்வளவு பாபி முஞ்சிய பாக்குறது
மாத்தி 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 பாபிகளா வருது அவளுக்கு தண்டனை கொடுக்கிறது அதுவும் சில சமயம் பார்த்த மூஞ்சியாவே இருக்கு தண்டனையை கொடுத்து அனுப்புறார் அப்புறம் தண்டனை அனுபவிக்கிறான் மறுபடியும் போய் பாபத்தை பண்றான் மறுபடியும் வரான் ஃபெமிலியர் ஃபேஸா வேற இருக்கு அதனால மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் சிச்சி என்னடா அது ஒருத்தன் தண்டனை கொடுத்தான்னு திருந்தினான்னா தேவலை எல்லாம் திருப்பி திருப்பி அங்கேருந்து வந்து நிக்கிறதுகளே அப்படின்னு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் அங்கேருந்து போய் பகவானிடத்துல போய் கேட்டார் நீங்க ஏதோ உத்தியோகம்னு சொன்னேன் நானும் ஏத்துனுட்டேன் ஆமா இப்ப அதுக்கு என்ன இதெல்லாம் ரிசைனே பண்ண முடியாது லௌகீகமான உத்தியோகம் மறந்தா ரிசைன் பண்ணிவிடலாம் இதெல்லாம் ஆதிகாரிக புருஷாள் இந்திரன் அக்னி வாயு வருணன் சந்திரன் சூரியன் யமன் இவெல்லாம் 33 பேர் இருக்காளாம் 33 பேர் 33 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு கீழே உத்தியோகம் பார்க்கறதா கோடி கோடி பேர் இவாளுக்கு 33 கோடி தேவாள் அப்படின்னு பேரா திரயஸ்திரிகும் சத் அப்படின்னு வேதமே சொல்றது பிரம்மன் தேவா திரயஸ்திரிகும் சத் அப்படின்னு இவா இருக்காளாம் அதனால நீங்கள்லாம் டிசைன்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன தலையெழுத்தோ எவ்வளவு கர்மா பண்ணிருக்கோ உங்க கர்மாக்கள் எப்ப முடியறதோ பிராரப்தம் தேவாளுக்கு எல்லாம் பிராரப்தம் இருக்கோ இல்லையோ அது முடியும் பொழுதுதான் நீ சீட்டை விட்டு இறங்க முடியும் இல்ல அத பத்தி இல்ல நான் உற்சாகமா தான் இருக்கேன் தர்மராஜா உத்தியோகத்துல எனக்கு நான் உங்களிடத்துல கேட்க வேண்டியது ஒண்ணு இருக்கு என்ன இந்த மாத்தி 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 பாபிகளாவே வரா இல்லையா இந்த பாபிகளுக்கே திருப்பி திருப்பி தீர்ப்பு கொடுக்கறேன் தண்டனையை கொடுக்கறேன் சில சமயம் மனசுக்கு வருத்தமா இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு வரானுகளே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுண்டே தீர்ப்பு கொடுக்கறேன் வருத்தப்பட்டுண்டே இவனுக்கு கசையடி இவனுக்கு சவுக்கடி அப்படி எல்லாம் கண்ணாபின்னால் கொடுக்க வேண்டியிருக்கு தண்டனை அவ்வளவு பாபத்தை பண்றாங்க ஆகையினால நான் உங்களிடத்துல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு ஜீவன் ஒரு ஏகாதசி உபவாசம் பண்ணிவிட்டோ இல்ல ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டோ இல்ல ஒரு ராமநாமத்தை சொல்லிவிட்டோ ஞானத்தை சம்பாதிச்சுண்டு பக்தியை சம்பாதிச்சுண்டு மோட்சத்துக்கு போறது இல்லையா ஆமா அப்படி ஒரு முக்த ஜீவனா இருந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய ஜீவன் ஸ்ரீ வைகுண்டம் போகும் பொழுது அந்த வைகுண்ட விமானத்துல ஏறுமே ஆமா அந்த வைகுண்ட விமானத்துல ஏறச்ச முதல் படி என்னுடைய சிரசா இருக்கணும் நான் என்னுடைய சிரசை காட்டுவேன் நான் என்னுடைய சிரசை காட்டினேன் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய சிரசுல அந்த ஜீவன் தன்னுடைய திருவடியை வச்சு விமானத்துல ஏறி அது அந்த வரனை நீங்க எனக்கு கொடுக்கணும் பகவானுடனே அப்படியே ஆகட்டம் அப்படின்னு கொடுத்தாரா அதுல இருந்து எந்த முக்த ஜீவன்கள்லாம் ஸ்ரீ வைகுண்டம் போறதோ அப்படி ஸ்ரீ வைகுண்டம் போகும்பொழுது மிருத்யோகோ மூர்த்னி நிதாய பாத கமலம் மோட்சம் பரம் பிரப்னியாது ஸ்ரீ வைகுண்டம் போறா ஸ்ரீ வைகுண்டம் போகக்கூடிய அந்த ஜீவன்கள் தர்மராஜாவுடைய சிரசுல திருவடியை வச்சு ஏறி போறான் அதுக்கு வந்து தர்மராஜா ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிண்டா அப்படின்னு சொன்னாக்க இந்த கதை புராணத்துல இருக்கு ஆனா இந்த கதையை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா அப்போ அந்த தர்மராஜா எவ்வளவு பெரிய மகாத்மாவா இருப்பார்னு தெரியறது பாருங்க அவ்வளவு பெரிய மகா ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல அஜாமிழ வாக்கியானத்துல சுயம்பூர் நாரத சம்புகூன் 12 பாகவதாள்ல தர்மராஜா ஒரு பாகவத் அப்படி கேட்டு வாங்கிட்டாரா அத ஸ்ரீ அண்ணா இந்த ஸ்லோகத்துல சொல்றார் திருநாமத்தினுடைய மகிமை எவனொருவன் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டானோ அப்படி ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணி மோட்சத்துக்கு போகக்கூடிய முக்த ஜீவன்கள் இது ஆழ்வாருன்னு சொல்றார் திருமாலையில நமந்தமர் தலைகள் மீதே காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலி துழிதறுகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே
தர்மராஜாவுடைய யமதூதர்களுடைய தலைகள் மீதே அப்படின்னு சொல்றாரு. சில சில சரணத்தை வச்சு மோட்சத்துக்கு போறார்கள். வியாச புரோக்த புராண முக்கிய சரிதேஷு ஏதேகே பவன் சாட்சிணா வியாபகசிதே அஜாமிளசே கணிகாச நாம மகாத்மியம் நூற்றுக்கணக்கான மகான்கள் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி நமக்கு காண்பிச்சு கொடுத்தது ரெண்டே விஷயம். ஒன்று ஆலய வழிபாடு, மற்றொன்று திருநாமத்தினுடைய பெருமை. திருப்பி 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 எந்த மகான்கள் எடுத்தாலும் முதல்ல ஆழ்வார்கள்லேந்து ஆரம்பிச்சு சில வருஷங்கள் முன்னாடி இருந்த தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகள் தான் கடைசியில வந்த மகாத்மா. தியாகராஜ சுவாமிகள் பரியந்தம் எந்த மகாத்மாவை எடுத்தாலும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது நாம சங்கீர்த்தம், ஆலய வழிபாடு, அர்ச்சாவதாரம். முதல்ல ஆழ்வார்கள்லாம் தமிழ்நாடு பூரா ஆங்காங்கு திவ்ய தேசம் திவ்ய தேசமாக சஞ்சாரம் பண்ணி அந்தந்த கோவில்கள்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை பாடி காண்பிச்சார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு கிடைச்சு. அப்புறம் பிரதேசம் பிரதேசமா பிரதேசம்